வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கான காணொலியில நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரல் வலை அல்லது குரல் பெட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி போன காணொலியில நம்ம என்ன விவாதித்திருந்தோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, போன காணொலியில நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து வாய் பகுதியில சுவாசித்தல் நலமா அல்லது மூக்கு பகுதியில் சுவாசிப்பது நலமா அப்படின்னு கேட்டிருந்தோம். மூக்கு பகுதியில தான், ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு சளி சவுகள் வந்து வெப்பமயமாக்குதல் தடுக்குது, ஈரப்பதத்தை உருவாக்குது, டர்பினல்ஸ் வந்து வெப்பத்தை சரி செய்கிறது, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய முடிகள் வந்து என்ன செய்கின்றன, நுண்ணுயிரிகளையும் கிருமிகளையும் விலக்கி விடுகின்றன, சுத்தம் செய்கின்றன. ஸோ இது அனைத்தும் நடக்கிறது எங்கன்னா நம்மளோட நாசி பாதை வழியா நம்ம சுவாசிக்கும் பொழுது மட்டுமே. இப்போ நம்ம வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரல் வலை. இந்த குரல் வலை அப்படின்றது குரல் பெட்டின்னு சொல்லுவாங்க. இந்த குரல் பெட்டியானது 9 குருத்தெலும்புகளால் ஆனது. இது எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுத்து பகுதியில இருக்கு. அதாவது கழுத்து பகுதியில C1 to C6 அப்படின்னு சொல்லுவோம், C3 to C6. அதாவது சர்வைக்கல் வர்டிப்ரா, கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு 3வது எலும்புக்கும் 6வது எலும்புக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருப்பதுதான் இந்த குரல் பெட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது 9 குருத்தெலும்புகளால் ஆனது. இந்த 9 குருத்தெலும்புகள்ல 3 ஜோடி குருத்தெலும்புகள், 3 ஒற்றை குருத்தெலும்புகள். இந்த ஒற்றை குருத்தெலும்புகளை பற்றி நம்ம முதல்ல படிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு தைராய்டு, இருப்பதிலே அதுதான் மிக பெரியதா இருக்கு இல்லைங்களா. ஸோ இது பெரியது, இது பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கிறதுனாலையும், ஆண்களுக்கு இது கொஞ்சம் பெருசா அகலமா இருக்கிறதுனாலையும் இதை வந்து ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிகிளாட்டஸ். இந்த எபிகிளாட்டஸ் அப்படின்றது வந்து நமக்கு ஃப்ரீ கார்டிலாஜினஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதனால ஆக்கப்பட்டிருக்கும். அதனால இது சிறந்த மூடியா செயல்படுது, திறந்து திறந்து மூடுவதற்கு சிறந்த மூடியா செயல்படுது எபிகிளாட்டஸ். அதற்கு கீழே உள்ளது என்ன? ஸோ இது மேற்பகுதியில உள்ளது, தைராய்டோட மேற்பகுதி. தைராய்டோட கீழ்பகுதியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிகாய்டுகள். அதுக்கு கீழே நமக்கு என்ன இருக்குன்னா, குரல் வலை அது வோக்கல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்கும். இந்த வோக்கல் கார்டு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து சிறியதா இருக்கும், அதனால நம்ம வந்து எப்பவுமே ஹை பிச் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். இதே ஆண்களுக்கு பார்க்கும்போது அந்த குரல் வலை நீளமானதா இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் பேஸான வாய்ஸ் வந்து எப்பவுமே அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க சரிங்களா. இது வந்து ஒற்றை குருத்தெலும்புகளை நம்ம படிச்சிருக்கோம். இப்ப 3 ஜோடி குருத்தெலும்புகள், அது வந்து நமக்கு சைடு வியூல தெரியும். என்னன்னா பாத்தீங்கன்னா, யூனிஃபார்ம் கார்னிகுலேட், இதெல்லாம் வந்து ஜோடி குருத்தெலும்புகளா நம்ம பார்க்கிறோம் சரிங்களா. இப்போ இந்த குரல் வலை அதுக்கு மேல வந்து நமக்கு ஒரு சளி சவ்வு மூடப்பட்டிருக்கும். இந்த சளி சவ்வின் மேற்பகுதியில இருக்கக்கூடிய சளி சவ்வு தோள்கள் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குரல் எழுப்புவதற்கு எந்த உதவியும் செய்யல. அதே சளி சவ்வு கீழே இருக்கக்கூடிய தோள்கள் வந்து நமக்கு உண்மையான குரல் எழுப்புவதற்கு, பேசுவதற்கு, பாடுவதற்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உதவி செய்யும் சரியா குழந்தைகளே. இப்ப உங்களுக்கு வந்து குரல் வலைன்னா என்ன, அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு புரிஞ்சிருக்கோம். இப்ப இதுல வந்து நம்ம பேசுறோம் அது சரி, அதே மாதிரி சில பறவைகளும் வந்து கூக்குரலிடுது, சத்தம் இடுகிறது. அப்ப அவங்களுக்கான ஒரு குரல் வலைக்கான ஒரு பெட்டி இருக்கு இல்லையா, அந்த பெட்டியின் பெயரை நம்ம என்ன சொல்றோம், இதை வந்து லேரிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பறவைகளுக்கு உள்ளது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்ற விடையை நீங்க வந்து எப்போது போல கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தைகளே, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட, சப்போர்ட் பண்ணுங்க.